வணக்கம். ஆன்மீக தகவல்கள். தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2018. மேச ராசி நேயர்களுக்கு அசுவினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை. விளம்பி புத்தாண்டு மேச ராசி நேயர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. சென்ற சுமார் 30 மாதங்களாக அஷ்டம சனியின் பலவித வேதனைகளை அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த புத்தாண்டில் பல நன்மைகள் ஏற்படும். குரு பகவானும் துலாம் ராசியில் இந்த புத்தாண்டில் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். இதனால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஓங்கும். விவாக வயதில் உள்ள ஆண் பெண் இருப்பின் நல்ல வரன் அமையும் நிலை உள்ளது. துலாம் ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்கள் ராசியை தனது 7 பார்வையினால் பலப்படுத்துவது நல்லது. கடகராசியில் சஞ்சரிக்கும் ராகுவினால் ஏற்பட்ட அர்த்தாஷ்டக தோஷத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் குரு பகவான் பார்வையினால் குறையும். வழக்குகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வீட்டு மனை வாங்கும் யோகமும் உண்டு. இவை யாவும் தசா புத்திகளின் அடிப்படையில் இந்த யோகம் கிட்டும். குரு பகவானின் ராசியாக இருப்பதால் தனுர் ராசியில் சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு அமோக நன்மைகளை தரும். உத்தியோகம், தொழில் ஆகியவை சனி பகவானின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டவை ஆகும். இந்த விளம்பி புத்தாண்டில் உத்தியோகத்தில் சிறந்த முன்னேற்றங்கள் மேசராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். அஷ்டம சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். பலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படும். வருமானம் உயரும். ராகு அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டுள்ளதால் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேசராசிக்கு சிம்மம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைவதால் அரசாங்க வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் ஆகியவற்றில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பொன்னான நேரம் இது. கலைத்துறையினருக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ஆண்டு கலைத்துறையினருக்கு பல நன்மைகள் பெயரும் புகழும் கிட்டும். அரசியல் துறையும் சுக்கிரனின் கையில் தான் உள்ளது. ஆகையால் அரசியல் துறையினர் தேர்தலில் நின்றால் வெற்றி நிச்சயம். மாணவ மாணவிகள் கல்வியில் ஆர்வம் மிகுந்து காணப்படுவீர்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் ஆர்வம் இருப்பின் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அந்தந்த பருவகாலத்தில் மழை பொழிவதால் விளைச்சல் திருப்திகரமாகவே இருக்கும். இயற்கை காய்கறிகள் பழங்கள் உற்பத்தி லாபம் தரும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் மேசராசியினர் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ராகுவின் அர்த்தாஷ்டக தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் அடிக்கடி ஏதாவது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகளே அதிகமாக இருக்கும். தீராத பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். ராகு மட்டும் சாதகமாக இல்லை. வாகனம் ஓட்டும்போது நிதானமாக ஓட்டுவது மிகவும் அவசியம். ராகுவின் தோஷம் இரவு நேரங்களில் கடுமையாக இருக்கும். இதற்கான பரிகாரம் திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்பிகை தரிசனம். மேற்கூறிய பரிகாரங்கள் அனைத்தும் ராகுவினால் ஏற்படும் அர்த்தாஷ்டக தோஷத்தை அடியோடு போக்கும். நன்றி.